இந்தியா கூட்டணியின் சமூக வலைதள செயல்பாடுகளை பலப்படுத்த புதிய திட்டமானது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மும்பையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டணியின் லட்சணியை வெளியிட உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் சமூக வலைதளத்தின் நடவடிக்கைகளை பலப்படுத்த உள்ளதாக தற்போது திட்டம் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து தம்பி தமிழரசன் இணைகிறார். தம்பி தமிழரசன், இனி உங்களிடம். மும்பையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் மூன்றாவது ஒருங்கிணைவு என்பது தொடங்க இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில். நேற்றைக்கே தலைவர்கள் அங்கே குழுமியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அந்த கூட்டணியின் முக்கிய ஆலோசனை, முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய முடிவுகள் இன்றைக்கு அறிவிக்கப்படுவதற்கான எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. 26 கட்சிகள் பீகார் தலைநகர் பாட்னாவில் முதன்முறையாக கூடினர். அதற்கு பிறகு பெங்களூருவில் இரண்டாவது முறையாக கூடி ஆலோசனை நடத்தி கூட்டணியின் பெயர் இந்தியா என்ற அறிவிப்பையும் வெளியிட்டனர். இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்ற அடிப்படையில் இந்தியா என்று கூட்டணிக்கு பெயர் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக மும்பையில் இந்தியா கூட்டணியின் நகர்வு என்பது, கூட்டம் என்பது இருக்கும் என்ற அறிவிப்பு வெளியானது. அதற்கு பிறகு முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியானது. குறிப்பாக இந்தியா அணியின் லட்சணை, இந்த அணியின் ஒருங்கிணைப்பாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எனவே இந்த மும்பை சந்திப்பின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நேற்றைக்கே சில கருத்துகள் பகிரப்பட்டதான தகவலும் வெளியானது. குறிப்பாக சமூக வலைதள செயல்பாடுகளை இன்னும் கூர்மையாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் நேற்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செப்டம்பர் 30 தேதிக்குள் தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அக்டோபர் 2 தேதி குறைந்தபட்ச செயல் திட்டம் இந்தியா கூட்டணியின் சார்பாக முன்வைக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கு பிறகு மிக தீவிரமாக இந்தியா கூட்டணியின் பிரச்சாரம் என்பது களத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தும் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் மத்தியில் இருந்து எழுந்திருக்கிறது. மிக முக்கியமாக சிஏஜி அறிக்கையில் வெளியாகி இருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி முறைகேடு இழப்பு என்பது தொடர்பான கருத்தும் மக்கள் மத்தியில் வெகு தீவிரமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கருத்தும் வெளியாகியிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் நகர்வு ஒரு பக்கம் வேகம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியின் அங்கமாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியின் தலைவர், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர், அவரும் குறிப்பிட்டிருந்தார் டிசம்பர் மாதமே நாடாளுமன்ற தேர்தலை நாம் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்த நிலையில், அதற்கு முன்பாக இந்த அணியின் செயல்பாடுகளை தீவிரமாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடையே சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்க. சுசித்ரா, இன்னும் சற்று நேரத்தில் இந்திய அணியின் லட்சணை வெளியிடப்பட இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர்கள் குறித்து விவாதித்து முடித்து பிற்பகல்ல அது தொடர்பான முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படுவதான எதிர்பார்ப்பும் இருக்கு. இன்னைக்கு இந்த சந்திப்புல எந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம், லட்சணையை கடந்து வேறு என்னென்ன முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்தியா கூட்டணியுடைய இந்த மூன்றாவது கூட்டமானது மிக முக்கியமாக தேர்தல் வியூகங்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் மிக முக்கியமாக ஆலோசிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் கூறியது போல இந்தியா கூட்டணியுடைய தலைமையகம் மற்றும் கட்சியினுடைய மற்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டணிகள் வந்து எவ்வாறு அமைய உள்ளது மற்றும் அவர்களுடைய அந்த கொள்கை ரீதியிலான பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் மற்றும் கூட்டணியினுக்கான ஒரு பொதுவான கொள்கைகள் எவ்வாறு அமைய உள்ளது என்பதை தாண்டி மிக முக்கியமாக சமூக வலைதளங்களில் இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சி தலைவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் செலுத்தும் அதாவது பாஜகவிற்கு ஐடி வங்கிக்கு எதிராக ஒரு செயல்பாடுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டமானது வகுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட ஏற்கனவே அதாவது சமூக வலைதளங்களில் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இந்திய கூட்டணி கட்சிகளை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த வார இறுதியில் அதாவது இன்று ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் மும்பையில் கூடி பல்வேறு ஆலோசனைகளையும் திட்டங்களையும் வகுக்க உள்ளதாகவும் தற்போது இந்தியா கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களை பொறுத்த அளவில் இந்தியா கூட்டணிக்கென ஒரு தனி ட்விட்டர் மற்றும் சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி அதன் மூலம் கூட்டணியினுடைய பொதுவான கொள்கைகள், கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு முடிவானது நேற்று மாலை நடைபெற்ற அந்த ஒரு இன்ஃபார்மல் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு முதற்கட்டமாக சமூக வலைதளங்கள் ஒரு சைபர் வார் என்பதை பாஜகவினுடைய ஐடி எதிராக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டமானது தற்பொழுது இந்தியா கூட்டணியினுடைய அந்த கட்சிகள் சார்பாகவும் தலைவர்கள் சார்பாகவும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும், சமூக ஊடகங்களுக்கான அந்த ஒருங்கிணைப்பாளர் குழுவையும் அமைத்து அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை தலைவர்கள் நேற்று
முன்வைத்திருக்கிறார்கள். அதன்படிதான் இந்த சனி மற்றும் ஞாயிறாக இரண்டு நாட்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் குழு என்பது இந்த சமூக ஊடகங்களுக்கான ஒரு பயிற்சியாக அமைக உள்ளது. அதில் இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணியுடைய கருத்துக்கள் மட்டுமல்லாமல் தரவுகளையும் அவர்கள் எவ்வாறு அந்த ஹேஷ்டேக்குகள் மற்றும் ட்ரெண்டுகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்ற ஒரு ஆலோசனையை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். பொதுவாக பாஜகவினுடைய அரசிற்கு எதிரான ஒரு தரவுகள் என்பது அந்த ஆட்சியை கடந்த பத்தாண்டு கால காட்சியில் பாஜகவிற்கு எதிரான உள்ள தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் அவர்கள் ஹேஷ்டேக்குகள் மற்றும் ட்ரெண்டுகள் மூலமாக சமூக வலைதளங்களில் கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். இதற்கான தனித்தனியாக குழுக்களும் அமைக்கப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிப்புகள் இன்று வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.